ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் டேபிள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறோம், போய் பாருங்க. இன்னைக்கு என்ன கேஜெட் தலைவரை பார்க்க போறோம்? இன்னைக்கு பார்க்க போறது வந்து மிக்சிக்கே அட்வான்ஸ் மாடல். இது வந்து புல்லட் மிக்சி. புல்லட் மிக்சினா இது வந்து 7 ஜார் உள்ள புல்லட் மிக்சி. எல்லாமே புல்லட் மாதிரி வேலை செய்யும். அவ்வளோ ஸ்பீடாக வந்து 5 டைப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இந்த மிக்சியாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சட்னி அரைக்கிறதுக்கு ஜூஸராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மில்க் ஷேக் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஆனியன் சாப் பண்றது அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். மினி ஃப்ளோர் மில் மாதிரி இது. அவ்வளவுதான், மாவும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு மாவு அரைக்கலாம். எல்லாமே நான் வந்து டெமோ காமிக்கிறேன். மிஷின் இது கூட ஒரு ஜார், சின்ன ஜார். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஜார். சரி, இது இல்லாம ஒரு 4 கலர்ஃபுல்லான ஹேண்டில் ஜார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மில்க் ஷேக்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இதுல பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி 4 ஜார் வரும். அது இல்லாம ஒரு ஜூசர் ஜார் ஒன்னு வரும். இது வந்து ஜூஸ் போடுறதுக்கு இது யூஸ் பண்ணி மல்டி ஜார்னு சொல்லுவோம். ஜூஸும் போட்டுக்கலாம், மாவும் அரைக்கலாம். மாவு அரைக்கலாம். ஆமா, 2-in-1. நான் எப்படி யூஸ் பண்ணிக்காம எல்லாமே இந்த மிஷினோட சேர்த்து, எல்லாமே சேர்த்து மிக்ஸியோட பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி 7 ஜார் வந்து கொடுத்துறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்மூத்தி பண்றது, சட்னி பண்றது தனித்தனியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே இதல சட்னி பண்ணி ஜூஸ் பண்றது நல்லா இருக்காது, அதனால தனித்தனியா கொடுக்கறோம். வச்சிருக்கோம் பாருங்க பொருளுக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடியதான். அதாவது மாவா இருக்கட்டும், மசாலா தூளா இருக்கட்டும், சோம்பு சீரமா இருக்கட்டும், ரசத்துக்கு இதெல்லாம் சட்னி பண்றது, ஜூஸ், இது எல்லாம் டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய. ஆமா, எல்லாமே சட்னியை செஞ்சு காமிக்கிறேன். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணு லைனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பனங்கள் கண்ட் எல்லாம் இப்படி எல்லாம் வச்சிருக்கீங்க, எல்லாமே அரைக்க போறது தான். அரைக்க போறது. ஆமா, பாத்ரூம் லைவா பாத்ரூம் பாத்திரலாம். இதெல்லாம் வந்து அடிக்கல அப்படின்னா நீங்க வந்து பாத்ரூம். இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. நார்மலா நீங்க எந்த ஒரு மிக்சி எடுத்தாலும் பாருங்க, இந்த மிளகு இது இப்ப இவ்வளவு கம்மியா போட்டு மிக்சி அரைக்காது. கண்டிப்பா எத்தனை இருக்கு பாருங்க, ரெண்டு சோம்பு சீரக ரசத்துக்கு அரைக்கணும் பாருங்க. அது வந்து சோம்பு சீரகம், சோ கொஞ்சம் மிளகு, மிளகு கருகப்பிள்ளை, வரமிளகா வீட்டுல போட்டுக்கலாம். இப்ப நம்மள்ட்ட இல்லங்கறதால காமிக்கல. சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்கும். ஜஸ்ட் பிரஸ் பண்றது வச்சு அமுக்குங்க, வச்சுட்டு அமுக்குங்க, அமுக்கி திருப்பி விடணும், அமுக்கி திருப்பி விட்டுருங்க. அவ்வளவுதான், கை எடுத்துங்க. சூப்பரா அரைக்கும். இது வந்து 300 கிராம் வரைக்கும் இந்த ஜாரில் அரைக்கலாம். சரி, இதோட அதிகமாக அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாரில் போட்டுக்கலாம். 450 கிராம் போடலாம். 450 கிராம் பெரிய ஜார். ஸோ அதுக்காக தான் ஜார் நிறைய கொடுக்குறது உங்களுக்கு. கம்மியான அளவுக்கு சின்ன ஜார், அதிகமாக இருக்க பெரிய ஜார் கொடுக்குறோம். இதில் அந்த பவுடரில் பார்த்தாலே தெரியுது எல்லாமே. இப்போ டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் கிளாஸு. நமக்கு எந்த அளவுக்கு பவுடரை குறகுறப்பாக வேணும் உடனே எடுத்துடலாம். கொஞ்சம் நைஸாக வேணா கொஞ்சம் நேரம் விட்டு எடுக்கலாம் உங்களுக்கு. அவ்வளோதான், எடுத்தால் போதும். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
எங்க கொட்டுங்க பொடி ஆயிடுச்சுன்னு பாப்போம் பவுடர் கல்லு எல்லாம் போட்டு இடிப்பாங்க சின்ன கல்லு வச்சு ஆமா அது பதிலா பார்த்தா இந்த மாதிரி நீங்க போட்டு அரைச்சு ஃப்ளேவர் அந்த நேச்சுரல் ஸ்மெல் இருக்கு செம்மயா இருக்குங்க オリジナル மாதிரி இருக்கு ஒவ்வொருத்தர் இந்த மிக்ஸில போட்டு அந்த ஹீட்னால ஹீட் ஆகும் ஆமா அந்த நியூட்ரிஷன் இல்லாம போய்டும் மிக்ஸில இல்ல ஹீட் ஆகும் வேற சோம்பு சீரகம் மட்டும் இல்லாம மிளகாய் தூள் வேணும் மல்லி தூள் வேணும்னா கூட நீங்க இதல போட்டு அரைச்சுக்கலாம் ஒரு 50 கிராம் 100 கிராம் எல்லாம் அரைச்சுக்கலாம் அரை கிலோ கால் கிலோ வேணாலும் நீங்க அரைச்சுக்கலாம் மிக்ஸினாலே பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் இப்ப இங்க இருக்கிற ஐட்டம் மட்டும் நல்லா அரைக்கும் அதாவது ஈரப்பதம் தான் நல்லா அரைக்கும் அதே மிக்ஸில நீங்க ஒரு ஹார்டான ஐட்டம் ஒரு மஞ்சளோ சுக்கோ வசம்போ போட்டீங்கன்னா அரைக்காது கண்டிப்பா கண்டிப்பா பிளேட் வந்து வளைச்சுக்குல்ல இது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு சுக்கு ஆமா சுக்கு துப்பு தெரிஞ்சுங்களா ஆமா நான் அப்படியே தான் போட போறேன் உடக்கி அடிக்க போறது இல்ல அப்படியே போட போறோம் ஆமா இது போடுங்க இங்க அப்படியே போட்டோம் பாத்துட்டீங்களா மக்களே வசம்பு போட்டுக்கலாம் மஞ்சள் வந்து பவுடர் வேணும் அப்படின்னா நீங்க அரைச்சிக்கலாம் உங்களுக்கு சரி சில டைம் இந்த கடுக்காயெல்லாம் அரைப்பாங்க பிரியாணிக்கு எல்லாம் போடுறாங்கன்னா கடுக்காய் இந்த பட்டையெல்லாம் அரைப்பாங்கல்ல அது கூட அரைச்சிக்கலாம் சரி இதை வந்து லைட்டா பிரஸ் பண்ணி டர்ன் பண்ணுங்க கையில எப்படிங்களா சாக்கு இறத்து வெயிட்லெஸ் தான் ரொம்ப வெயிட்லெஸ் மிக்ஸினா அதுக்கு ஒரு இடம் நம்ம கொடுத்தாகணும் இதுக்கு அந்த மாதிரி பெரிய இடமும் தேவையில்ல சவுண்ட் அதிகமா இருக்காது நீங்க டிவி பார்த்துட்டு இருக்கும் வீட்டுல மிக்ஸி போட்டாங்கன்னா நமக்கே டென்ஷன் ஆகும் ஆமா ஆமா சும்மா சட்ட சட்ட தான் அடிச்சிட்டே இருக்கும் இதுல பாருங்க சவுண்ட்ங்கறதே கிடையாது சவுண்ட் அதிகபட்ச சவுண்ட் எவ்வளவுதான் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பவுடர் கிடைக்கும் எடுத்து கொட்டி காமிக்கிறேன் அவ்வளோதான் லெஃப்ட்ல டர்ன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் ரஃப் யூஸ் பண்ணலாம் ஒரு பீஸ் போட்டாலும் என்ன வேலை செய்து பாருங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணி கொடுத்துட்டு அரைச்சு கொடுக்கும் பெரிய மிக்ஸில பண்ணக்கூடிய வேலையை கூட இது வந்து அரைக்கிறது காமிக்கணும் வழக்கமா ராகி அரைக்கிறீங்க கோதுமை அரைக்கிறோம் சோளம் அரைக்கிறோம் என்ன பண்ணுவாங்கன்னா மாவு மில்லுக்கு போய் அரைப்பாங்க மாவு மில்லுக்கு போனா நீங்க ஒரு கிலோ கணக்கெல்லாம் வாங்கிட்டு போன 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு போகணும் கம்மியான அரைக்க மாட்டாங்க ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு 100 கிராம் மாவு வேணும் ஒரு 1/4 கிலோ மாவு வேணும் அப்படின்னா அப்போ வந்து மில்லுக்கு போக தேவையில்ல பாக்கெட்ல வாங்க தேவையில்ல இப்போ நான் போட போறது இருந்தா ராகி தான் போட்டு காமிக்கிறேன் ராகி ராகி போட்டுக்கலாம் இப்போ சப்போஸ் சத்து மாவு மாதிரி வேணும் அப்படின்னா கம்பு சோளம் வேர்க்கடலை முந்திரி இதெல்லாம் போட்டு ஒரு நவதானியங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு தோசை விடுறதுக்கு ஒரு கஞ்சி வைக்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு சும்மா நான் டெமோ முக்க மாட்டோம் கம்மியை போட்டு அரைச்சு காமிக்கிறேன் கம்பு கொட்டியாச்சு இது கூட வேணா சக்கரை வேணாலும் சக்கரையை கல்கண்டி போட்டுக்கலாம் வேற ஏதாவது மிக்ஸ் பண்ணாலும் நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே உள்ள வச்சு வைக்கிறீங்க இப்போ நான் கம்மியா போடுறதால தான் இதுல போடுறேன் டெமோக்காக நிறைய இதோட நான் ஜாஸ்தியா வேணா நீங்க இதுல போட்டு அரைச்சுக்கலாம் இது வந்து 490 கிராம் வரைக்கும் இதுல போட்டு அரைக்கும் இதோட அதிகமா வேணா நீங்க இதுல போட்டு அரைச்சு இதுல போட்டு நீங்க வந்து இதுல மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு இல்ல எந்த ஜார்ல வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் அளவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றீங்கன்னா 7 ஜாருக்குமே 2 பிளேடு கொடுக்குறோம் அந்த 2 பிளேடை வந்து 7 ஜார்லயே நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் இப்ப நான் அரைக்கிறது எல்லாமே ட்ரை ஐட்டம் வந்து சிங்கிள் பிளேடு இருக்கும் அது ட்ரை பிளேடு இந்த மாதிரி டபுளா 4 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வெட் பிளேடு அது மாதிரி எவ்வளவு நேரம் ஓட்டினாலும் உங்களுக்கு ஹீட் ஆகாது மிக்ஸினா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கண்டினியூ ஓட்டினாலே சூடாகும் ஆமாங்க எதுமே சூடாகும் சூடாகுதுனால என்ன ஆகும்னா தேங்காய் சட்னி வைக்கும் போது சிக்கன புளிக்க ஆரம்பிச்சிடும் கம்பு அடிச்சிட்டுமா என்ன ராகி வந்துருச்சா என்ன பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ்லாம் நீங்க எங்கேயும் பாத்துருக்கே மாட்டீங்க ஆஹா பாருங்க கம்பா போட்டோம் மாவா வந்து நைஸா எந்த அளவுக்கு நைஸ் வேணுமோ நம்ம விடுற டைம் தான் சோ வேணுங்கற அளவுக்கு நம்ம நல்ல ஃபைனா கிடைக்கும் பொடியா வந்துருச்சு இது பொடியா வந்துச்சு இன்னும் வேணும்ங்கறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூட விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மசாலா தூள் நரைச்சு காமிக்கிறேன் நார்மலா எல்லார வீட்லயே மிக்ஸி இருக்கும் அது தனியா தூள் கரி மசாலா ஆமா மட்டன் மசாலா எல்லாத்தையும் நம்ம பாக்கெட்ல தான் வாங்குறோம் ஏன்னா வீட்ல மிக்ஸி வச்சிட்டு நான் கடைக்கு போறேனா மிக்ஸில அரைக்க முடியாது பவுடர் கிடைக்காதனால கடையில போய் வாங்குறோம் கரெக்டான விஷயம் ஏன்னா வீட்ல மிக்ஸி இருக்கு நான் யோசிச்சு எல்லார வீட்ல இருக்கனா எல்லாரும் கடையில தான் வாங்குவோம் இது பாருங்க சும்மா ஒரு கிரேவி மாதிரி பண்றாங்க வெஜ் நான்வெஜ் ஏதோ ஒரு கிரேவி சரி அந்த பட்டையெல்லாம் உடச்சு அப்படியே தாளிச்சிருவாங்க பவுடர் வந்து பண்ண மாட்டாங்க அதனால தான் கரம் மசாலா கடையில போய் வாங்குறாங்கல்ல சும்மா 2 பட்டை மட்டும் போட்டு காமிக்கிறேன் இவ்வளவு பெரிய பட்டையும் ஆமா போட்டாச்சு இது பாத்தீங்கன்னா அண்ணாச்சு பூவு சரி இது போட்டாச்சு இங்க இருக்கிற கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் சீரகம் சீரகம்
கொஞ்சம் மசாலா ரெடி பண்ற போறோமே இதை மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மசாலா தூள். அது பிரியாணியாகவும் பண்ணிக்கலாம், வெஜ் கிரேவிக்கும் பண்ணிக்கலாம், நான்வெஜ் கிரேவியும் பண்ணிக்கலாம், என்ன பண்ணாலும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். எவ்வளவு பெருசு போட்டாலும் அடிச்சு கொடுக்கும். வழக்கமா பார்த்தீங்கன்னா மிக்சில எங்களுக்கு அரைக்க முடியுமே சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் மிக்சிலே பண்ணுவேன் அப்படின்ட்டு. மிக்சில வந்து நிறைய போட்டால் அது 50 கிராமுக்கு 100 கிராமுக்கு மேல போட்டால் தான் அது அரைக்கும். குவான்டிட்டி அதிகமாக போட்டால் அது நல்லா பெரிய ஒரு 15 ரூபாய் இப்போ 20 ரூபாய்க்கு மிக்சி வாங்கினா குவான்டி ஜாஸ்தியாக போட்டால் அரைக்கும். ஆனால் நான் போட்டிருக்க குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ கம்மியான குவான்டிட்டி வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும். மசாலா தூள் நான் அரைக்கிறேன், இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க. எவ்வளோ கம்மியாக போட்டாலும் அரைக்கும், எவ்வளோ ஜாஸ்தியாக போட்டாலும் அரைக்கும். ஈரப்பதமாக இருந்தாலும் நல்லா அரைக்கலாம், கெட்டியான பொருள் இருந்தாலும் நல்லா அரைக்கலாம். பொடி பொடியா பொடி பொடியா நம்ம பவுடர் பவுடரா வந்துடும் உங்களுக்கு. பொறுக்கி கொடுத்துருது. எந்த அளவுக்கு வேணுங்கிற டைம் நம்ம டைம் தான், நீங்க டியூரேஷன் விட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் விட்டு எவ்வளோ நேரம் விட்டு எடுத்து. ஆனால் அரைப்படாம போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லை. அதை பாருங்க, அரைச்சிச்சு பாருங்க. நீங்க காட்டுங்க. இது பாருங்க, பேப்பர்ல போட்டு. அந்த ஜாரும் அது வந்து கண்டெய்னரவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜாராவும் யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா குடுக்குறோம், எக்ஸ்ட்ரா குடுக்குறோம், கண்டெய்னரவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் வந்து ரெண்டு டைப்பா போடலாம். ஒன்னு வந்து ஃபில்டர் பண்ணாத அப்படியே அப்படியே சாப்பிடக்கூடிய ஜூஸ், ஒன்னு ஃபில்டர் பண்ற ஜூஸ் ஒன்னு. சோ ரெண்டுத்துலயும் ஒவ்வொரு மாடல் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபில்டர் பண்ணாம அப்படியே சாப்பிடக்கூடியது என்ன பாத்தீங்கன்னா ஆப்பிளே, பப்பாளி, ஸ்ட்ராபெரி, கொய்யா, சப்போட்டா, இந்த மாதிரி பழம் அப்படியே சாப்பிடுக்கலாம். அது வந்து ஃபில்டர் பண்ண தேவை இருக்காது. அந்த மாதிரி பழத்தை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டு டைரக்டா உள்ள போட்டு வேண்டியதா உங்களுக்கு. எடுத்துங்க, ஆப்பிள் பழத்தை போடுங்க, இவ்வளவு ஆப்பிள். ஆமா, அப்படியே உள்ள போட்டுருங்க. இது கூடவே சுகர் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா இதுல சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே ஒரு கிளாஸ் மாதிரி ஆயிடும்.
டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.